திருப்பதி ஏழுமலையான் கோவில் சார்பில் ஸ்ரீ வெங்கடேஸ்வர அன்னப்பிரசாதம், வேத பாதுகாப்பு, பசு பாதுகாப்பு, பாலமந்திரம், பேர்ட் உட்பட 10க்கும் மேற்பட்ட அறக்கட்டளைகள் செயல்படுகின்றன. இவற்றுக்கு பக்தர்கள் வழங்கும் நன்கொடை மூலம் பல்வேறு அன்னதானம், மருத்துவமனை, அனாதைகள் இல்லம் உள்ளிட்ட சமூக சேவை பணிகள் நடக்கிறது. 2018 ஸ்ரீவாணி அறக்கட்டளை தொடங்கப்பட்டது. இதற்கு கிடைக்கும் நிதியில் பழங்கால கோவில்களை புதுப்பிப்பது, புதிய கோவில்கள் கட்டுவது உள்ளிட்ட பணிகளுக்கு பயன்படுத்தப்படும் என அறிவித்தனர். ஸ்ரீவாணி அறக்கட்டளைக்கு 10,000 ரூபாய் நன்கொடை வழங்கும் பக்தர் ஒருவருக்கு எந்தவித சிபாரிசுமின்றி விஐபி தரிசனம் செய்து வைக்கப்படும் என 2019 அக்டோபரில் அறிவிக்கப்பட்டது. அப்போது முதல் தொடர்ந்து பக்தர்கள் நன்கொடை வழங்கி விஐபி தரிசனம் செய்து வருகின்றனர். 4 ஆண்டுகளில் ஸ்ரீவாணி அறக்கட்டளைக்கு பக்தர்கள் அளித்த நன்கொடை 1,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளது. 2019 மட்டும் 19,737 பக்தர்கள் 26.25 கோடி ரூபாய் நன்கொடை அளித்தனர். 2020 49,282 பக்தர்கள் மூலம் 70.21 கோடி ரூபாய் நன்கொடை கிடைத்தது. 2021 131,000 பக்தர்கள் வழங்கிய நன்கொடையால் அது 176 கோடி ரூபாயாக உயர்ந்தது. 2022 270,000 பக்தர்கள் விஐபி தரிசனம் செய்து 282.64 கோடி ரூபாயை நன்கொடையாக வழங்கினர். இந்த ஆண்டு இதுவரை 158,000 பக்தர்கள் மூலம் 268.35 கோடி ரூபாய் நன்கொடை கிடைத்துள்ளது. மொத்தம் 970 கோடி ரூபாய் நன்கொடையாக பக்தர்கள் அளித்த நிலையில் அதற்கு வட்டியாக 36 கோடி ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளதாக திருப்பதி திருமலை தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. ஸ்ரீவாணி அறக்கட்டளைக்கு நன்கொடை வழங்கினால் விஐபி தரிசனம் கிடைப்பதால் நன்கொடை வழங்க பக்தர்களிடையே போட்டி நிலவுகிறது. இதனால் ஒரு நாளைக்கு 1,000 பக்தர்களிடம் மட்டுமே நன்கொடை பெற தேவஸ்தானம் முடிவு செய்து நடைமுறைப்படுத்தியுள்ளது. ஸ்ரீவாணி அறக்கட்டளை நிதியில் பழமை வாய்ந்த 176 கோவில்களை புதுப்பிக்கும் பணி தொடங்கியுள்ளதாக தேவஸ்தான செயல் அதிகாரி தர்மாரெட்டி தெரிவித்தார். இது தவிர 2,273 புதிய கோவில்கள் கட்டும் பணி நடக்கிறது. ஏற்கனவே இந்த நிதியில் கட்டப்பட்ட 501 புதிய கோவில்களுக்கு தூப தீப பிரசாதம் வழங்க ஒவ்வொரு மாதமும் 5,000 ரூபாய் வழங்கும் திட்டம் கடந்த மாதம் முதல் தொடங்கியுள்ளதாகவும் அவர் கூறினார்.